Dear students, welcome to Shisha Academy. இன்னைக்கு நம்ம வந்து 10th தமிழ்ல 6th lesson தான். சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா 6th யூனிட்ல கலை அப்படிங்கற ஒரு டாபிக்கில கவிதை பேழை. கவிதை பேழைல என்ன கொடுத்திருக்காங்கன்னா பூ தொடுதல். உமா மகேஸ்வரி அப்படிங்கறவங்க எழுதி இருக்காங்க. சரிங்களா? அந்த உமா மகேஸ்வரி எங்க இருக்காங்கன்னா மதுரைக்கு பக்கத்துல ஆண்டிப்பட்டியை சேர்ந்தவங்க. சரிங்களா? மதுரை மாவட்டத்தை பிறந்தவங்க, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை சேர்ந்தவங்க இவங்க. ஓகேங்களா? சரி, இவங்களை பத்தி பின்னாடி இருக்கு பாப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. கலைகள் மனித வாழ்விற்கு அழகூட்டுபவை. கலை அப்படின்றது என்னன்னா வாழ்க்கைக்கு அழகு சேர்க்கிறது. அழகியல் மண்ணுயிர்கள் அனைத்துக்கும் தம் வாழ்வியல் சூழலுடன் பிணைத்து கொண்டுள்ளது. ஸோ அழகியல் அப்படின்றது என்ன அப்படின்னா மண்ணுயிர்கள் அனைத்தையும் தம் வாழ்வியல் சூழலுடன் பிணைத்து கொண்டுள்ளது. உலகத்துல பிறந்த அனைத்து உயிர்களையும் அவங்கவுங்க வாழ்க்கையில பின்னி பிணைஞ்சு காணப்படுறதா அந்த அழகியல் அப்படின்றது. தத்தை தாவும் குழந்தை முதல் தள்ளாடும் முதியவர் வரை யாவரும் அழகுணர்ச்சி மிக்கவர்களே. தத்தி தத்தி போற அந்த குழந்தையில ஆரம்பிச்சு தள்ளாடுற முதியவர் வயசானவர் வரைக்கும் என்னதான் அழகுணர்ச்சி மிக்கவங்க தான். ஒரு ஒருத்தருக்கும் ஒருவர அழகுணர்ச்சி இருக்கும். நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வளைவிலும் அழகு சிரிப்பதை அடையாளம் காணுகிறார் கவிஞர் ஒருவர். ஸோ அந்த கவிஞர் என்ன, அந்த உமா மகேஸ்வரி தான், அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வளைவிலும். நார்ல வந்து மலர் தொடுக்குறாங்க பாத்தீங்களா, பூ கட்டுறாங்க இல்லைங்களா, அந்த பூ கட்டும் போது அந்த விரல்கள்ல கூட விரலை இப்படி வளைச்சு வளைச்சு நம்ம போடுவோம் இல்லைங்களா முடிச்சு. ஸோ அந்த போடுறதுல கூட ஒரு அழகு இருக்கு. அந்த அழகை கண்டுபிடிச்சு அடையாளம் கண்டுபிடிச்சு சொல்றவர் யாருன்னு கேட்டா உமா மகேஸ்வரி அப்படின்ற கவிஞர். சரிங்களா? ஓகே, இந்த பாட்டை பார்ப்போம். இந்த பூவை தொடுப்பது எப்படி? சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒள்ளி தண்டுகள். சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒள்ளி தண்டுகளாம். சரிங்களா? அப்ப அந்த பூவோட பூல என்ன இருக்குன்னா பிரபஞ்சமே அடங்கி இருக்குன்றாங்க. அந்த ஒள்ளி தண்டுன்றது காம்ப சொல்றாங்க. இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும். இறுக்கமா முடிச்சு போட்டோம்னா என்ன ஆயிடும், காம்போட கழுத்து முறிஞ்சிரும், பூ வீணா போயிடும், ரெண்டா உடஞ்சிரும். தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். தளர பிணைத்தால்னா என்ன, சரி கொஞ்சம் விட்டு விட்டு கட்டுவோம், மெதுவாக கட்டுவோம்னா பூ என்ன ஆயிடும், கீழே விழுந்துரும். புரியுதுங்களா? இது இருக்குன்னா ரொம்ப இருக்குனாலும் என்ன ஆயிடும், காம்பு முறிஞ்சிரும். ரொம்ப தளர பிணைச்சு தளர முடிச்சு போட்டாலும் என்ன ஆயிடும்னா பூவே நிக்காது, கீழே விழுந்துரும். சோ வாசலில் மரணம் நிற்பது அறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? வாசலில் மரணம், மரணமே நம்ம வாசல்ல நிகழ்ந்தா கூட அந்த இடத்துல கூட அந்த மலர் என்ன செய்யும், சிரிச்சிட்டு தான் இருக்கும். ஓ, இங்க மரணம் நிகழ்ந்திருக்கு, நம்ம அழணும்னு அந்த பூக்கு அழ தெரியுமா, தெரியாது. சோ அது மலர்ந்து சிரிக்கிறதா சொல்றாங்க. வருந்தாமல் சிரிக்கும் அந்த பூ. இந்த பூவை இது எப்படி தொடுக்க நான்? ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மை உற்றாழொழிய. சோ ஒருவேளை வந்து என்ன ஆகுதா, அவங்க மனசே வந்து அந்த பூவை நூலா மாறிடுதான். ஓகேங்களா? அந்த பூவோட பின்னி பிணைஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மை உற்றாழொழிய அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, பாட்டை முடிக்கிறாங்க. அந்த உமா மகேஸ்வரின்றவங்க சூப்பரா இருக்குல்ல பாட்டு. ஸோ நம்ம வந்து இதுல இருந்து ஒரு என்ன எடுத்துக்கலாம், சிச்சுவேஷனை கூட நம்ம இறுக்கி என்ன பண்ணிடக்கூடாது. ஒரு ஏதாவது ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதும் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். வேகமாக நம்ம கடகடன்னு முடிவெடுக்கிறோன்ற பேரில் அந்த விஷயத்தையே என்ன பண்ணிடக்கூடாது, சின்ன பின்னமாகவும் ஆக்கிடக்கூடாது. அதே சமயம் முடிவெடுக்காமல் விட்டாலும் அது என்ன ஆகிடும், வீணா போகாமையும் பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு ஒரு மறைஞ்ச பொருள் இந்த இதில் இருக்குது கவிதையில். சரிங்களா? ஸோ நம்ம கவனமாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? ரைட்டு. நூல்வெளி. கவிஞர் உமா மகேஸ்வரி மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர், தற்போது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வருகிறார். ஸோ இன்னைக்கு இருக்கிற கவிஞர் இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். இவர் நட்சத்திரங்களின் நடுவே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும், வெறும் பொழுது, கற்பாவை உள்ளிட்ட கவிதை தொகுதிகளை படைத்துள்ளார். இவரோட கவிதைகள் என்னென்ன, இந்த அவங்க இயற்கையை தான் நிறைய பேசுகிறாங்க, பூ பேசுகிறாங்க, இப்போ நட்சத்திரங்களை பற்றி பேசுகிறாங்க. நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை. ஓகேங்களா? இதெல்லாம் இவங்களோட கவிதை தொகுப்பு. கவிதை, சிறுகதை, புதினம் என்று பல தளங்களில் படைத்து வருகிறார். கவிதை, சிறுகதை, புதினம் இதெல்லாம் இவங்க எழுதுறாங்களா உமா மகேஸ்வரின்றாங்க. ஓகேங்களா? அந்த பாட்டு புரிஞ்சிச்சுங்களா? ஓகே. ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் லெசன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீசாய் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.